நிச்சயமாக கிட்டத்தட்ட 19 மாதங்களுக்கு பிறகு இன்றுதான் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளானது திறக்கப்படுகிறது. குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரையான அந்த பள்ளிகளானது திறக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழையானது பெய்து வருகின்ற காரணத்தினால் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பள்ளிகளுக்கானது விடுமுறை அறிவித்து வருகிறது. இந்த சூழல் இன்றைய தினமும் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு உத்தரவிட்டிருக்கிறார். இதேபோன்று தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளும் தொடர்ச்சியாக விடுமுறைகளானது அறிவித்து வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் நேற்று முதல் பார்த்தமணல் அம்பாசமுத்திரத்தில் 17 மில்லிமீட்டரும், சேர்மாதேவியில் 21 மில்லிமீட்டரும், மணிமுத்தாரில் 6.60 மில்லிமீட்டரும், நாங்குநேரியில் 14 மில்லிமீட்டரும், பாளையங்கோட்டையில் 10 மில்லிமீட்டரும், பாபநோசத்தில் 11 மில்லிமீட்டரும், ராதாபுரத்தில் 52 மில்லிமீட்டர், திருநெல்வேலி 11 மில்லிமீட்டர் என மழையளவானது தொடர்ந்து பெய்து வருகிறது. மேலும் அணைகளை பொறுத்தவரையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரதான அணைகள் அனைத்து அணைகளுமே வேகமாக நிரம்பி வருகிறது. குறிப்பாக 143 அடி உயரம் கொண்ட பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 135 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு 1858.22 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று 156 அடி உயரம் கொண்ட சேர்மலார் அணையின் நீர்மட்டமும் தற்பொழுது 136 அடியாக உள்ளது. 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தார் அணையின் நீர்மட்டம் 80 அடியாக உள்ளது. இப்படி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த விடுமுறை அறிவித்து தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு உத்தரவிட்டிருக்கிறார். இதே போன்று தற்பொழுது வேலூர் மாவட்டத்திலும் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று விழுப்புரம் மாவட்டத்திற்கும் மழையின் காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைந்த நாள் என்ற காரணமாக அங்கு அந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்திருக்கிறது. இப்படியாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துவதன் காரணமாக அந்தந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது விடுமுறைகளானது அறிவித்து வருகிறார்கள்.